ஜியா பிளஸ் நேர்களுக்கு வணக்கம். மக்கள் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோபாலகிருஷ்ணன். அரசு பள்ளிகளை தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது ஏன்? ஏற்கனவே டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் காத்திருப்பில் இருக்கிற போது தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் 5000 ரூபாய் சம்பளத்தில் ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்னு அரசு சொல்வது ஏன்? இதனால் கல்வியுடைய தரம் குறைந்து விடாதா, ஆசிரியர்களுடைய பணியினுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைந்து விடாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. ஏன் அந்த உறுதியான அதாவது முழு நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள், இழுத்தடிக்கப்படுகிறார்கள்? ஏன் ஒரு தனியாக ஒரு தேர்வு வைக்க வேண்டும் என்று அரசு சொல்லுகிறது? இசாந்தான் இந்த விவாதம் கட்டமைக்கப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு செந்தில் ஆர்மோகம் நம்முடைய அரங்கத்துக்கு வரவேற்றிருக்கிறாங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். மற்றும் பொதுமக்களும் மற்றும் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றோர் அந்த நலச்சங்கத்திலிருந்தும் பேச இருக்கிறாங்க. முதலாவதாக திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் வர இருக்கிறாங்க. வணக்கம் சார். அதற்கு முன்பாக நம்ம செந்தில் ஆர்மோகம் சார்கிட்ட பேசிடலாம். செந்தில் ஆர்மோகம் சார், நீங்கள் இந்த ஆசிரியர்களுடைய இந்த பார்க்குறீங்க தற்காலிக நியமனம் அப்படிங்கிறது, ஒரு தொடர்ந்து இப்படி அரசு பள்ளிகளில் தற்காலிக நியமனம் அப்படிங்கிறது எதனால்? ஏன் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று அதுவும் அரசு தானே நடத்தியிருக்கிறாங்க டெட் தகுதி தேர்வும், அவங்கள நியமிக்கலாம் இல்லை, இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? உண்மைதான், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடைபெறாத நாளே இல்லை அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. நேற்று பார்த்தா மீனவர்கள் போராட்டம், அதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் போராட்டம், அதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவானது ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்தது ஆசிரியருக்கும் மீனவர்களுக்கும் அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கும், எதையும் நிறைவேற்றவில்லைங்கிறதுனால அவங்க தொடர்ச்சியாக போராடுறாங்க. இப்போ விவாதத்துக்கு உள்ளாக இருக்கிறது எல்கேஜி யுகேஜி வந்து அந்த வகுப்புகளுக்கு தற்காலிக பணியாளர்கள் ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறாங்க. வெறும் 5000 ரூபாய் சம்பளம். யோசிச்சு பாருங்கள், பார்த்தாலும் கேட்குறவங்களுக்கே இது வெறும் 5000 ரூபாய் சம்பளமா, இது சாத்தியமா, ஒரு ஆசிரியரை அவமரியாதை செய்யக்கூடிய நிகழ்வா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ இதில் ரெண்டு காரணம் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று நிரந்தர பணியாளர்கள்னால் எக்ஸாம் எழுதி நேரடியாக பாஸ் ஆகி போயிடுவாங்க, யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அரசியல் கட்சியின் தலையீடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே தற்காலிக பணியாளர்கள்னால் உடனே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வட்டம் ஒன்றியம் இவர்களின் சிபாரிசு யாருக்கு வருதோ அவங்க தான் வந்து வேலைக்கு வரப்போகிறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஆளுங்கட்சியினர் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று, கல்வியின் மீதும் கல்வியின் தரத்தின் மீதும் மாணவர்கள் மீதும் முழுமையான அக்கறை இல்லையோ அப்படிங்கிற பார்வையும் எழுது. இந்த ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு. அரசுக்கு அந்த பார்வை, அரசுக்கு அந்த பார்வை இல்லை. அப்போ அந்த உண்மையான அக்கறை இருக்கக்கூடியதுனா, அதாவது டெட் தேர்வு முன்னாடியெல்லாம் வரும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிவிட்டு சீனியாரிட்டி இருந்தால் டீச்சரை அப்பாயின் பண்ணிடுவாங்க, இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் என்னன்னாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா டெட்டுன்னு ஒரு தகுதி தேர்வு கொண்டாங்க, ரொம்ப கடினமான தேர்வு. அந்த கடினமான தேர்வை எழுதி பாஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மிக தகுதி பெற்ற ஆசிரியர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அது முழு நேரமாக அந்த தேர்வுக்காகவே ஓராண்டுகள் ஈராண்டுகள் தங்களை தயார் செய்து கொண்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேர்வு எழுதி வெற்றி பெற்று இருக்கிறாங்க. ஓராண்டு ஈராண்டில் 2012 டெட் ஆரம்பிச்சது, 2012 தேர்ச்சி பெற்றவங்களுக்கே இன்றைக்கி வரைக்கும் வேலை கொடுக்கல. 13 நடந்தது, 14 நடந்தது, 17 நடந்தது, 19 நடந்தது. இப்போ இத்தனை தேர்வுகளையும் எழுதி 10 ஆண்டுகளுக்கு மேலும் காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இன்றைக்கி வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இது மாதிரி தற்காலிகமாக 5000 ரூபாய் சம்பளத்தில் நியமிப்பது நியாயம் இல்லைன்னு கண்டித்து தான் மக்கள் நீதி மய்யம் சார்பில் நேற்று விரிவான அறிக்கையும் கொடுத்துருந்தோம். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்படின்னா அந்த 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 பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்க்கணும். 5000 ரூபா வாங்கினாலும் தரமாக நடத்தணும்னு தான் ஆசிரியர்கள் நினைப்பாங்க, ஆனால் அவங்க நியாயமாக வாழ முடியுமா அந்த பணத்தை வச்சுட்டு? அந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இல்லாத போது அவங்களுக்குள்ளேயே ஒரு பணி அச்சம் இருந்து கொண்டு தானே இருக்கும். வாழ்வாதார அச்சம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பகுதி நேர ஆசிரியராக ஃபோன். சார், எனக்கு வந்து வாரத்தில் 3 நாள் வேலை, 10 ஆண்டு வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஆகக்கூடிய இப்போ வெறும் 10000 சம்பளத்தில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன், வாரத்தில் 3 அரை நாள் மட்டும்தான் எனக்கு வேலை, மீதி நாள் நான் வாழ்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரில் டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலைக்கு போனேன். அந்த டிக்கெட் கொடுக்கக்கூடிய வேலைக்கு போனப்ப அங்கே தியேட்டரில் கேட்டாங்க, நீங்கள் மற்ற நேரம் வந்து ஆசிரியராக போகிறீங்க, உங்களை போய் நாங்கள் டிக்கெட் கொடுக்குற வேலைக்கு வச்சுக்க முடியுமான்னு சொல்லி அந்த வேலைக்கு கூட என்னை வச்சுக்கல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு ஆசிரியர் தியேட்டரில் டிக்கெட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து என்னன்னா, நான் வாழவும் முடியல. ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் கண்ணியமான மதிக்கத்தக்கவர். நம்ம சமுதாயத்தில் பொதுவாகவே ஆசிரியர்கள் என்றால் மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க.
ஸோ அப்போ அந்த மதிப்புமிக்க ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு இப்படி நிலை குலைந்து போய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய போக்கு. சார், தொடர்ந்து டெட் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றோர் கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோட இணைப்பில் வந்திருக்கிறாங்க. புகழேந்தி சார், வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த அரசினுடைய இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா, இப்போ அரசனுடைய அறிவிப்புகள் என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து தற்காலிக நியமனம் தற்காலிக நியமனம் தான் சொல்றாங்க. நாங்க வந்து தற்காலிக நியமனம் என்பது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த அத்தனை ஆசிரியர்களையும் தடையாக இருக்கக்கூடிய மறுநியமன போட்டித் தேர்வு என்ற அரசாணை எண் 149 முற்றிலும் நீக்கிவிட்டு, கடந்த திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணிவாய்ப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அந்த நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு பணி நியமனங்களை மேற்கொள்ளும் பொழுது வயதை கருத்தில் கொண்டு பழையபடி இருந்த அந்த வயது தளர்வு அளிக்க வேண்டும் சார். இதுதான் எங்களுடைய மொத்தான 3 கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம். அக்டோபர் 3 வள்ளுவர் கோட்டத்துல கூட அந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். அதுல கூட எங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு என்று இதுவரை கிடைக்கவில்லை, எந்த போராட்டத்திலும் கிடைக்கவில்லை. இந்த பணி ஆணை கொடுக்கறதுல அரசு ஏன் தொடர்ந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு? அதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கான காரணங்களாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நிதி நிலைமை சரியில்லை அப்படின்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்ப இந்த தற்காலிக கல்விக்கு செலவிடுவதில்ல, கல்விக்கு செலவிடுவதில்ல நிதி இல்லை அப்படின்னு அரசு சுட்டி காட்டுறாங்க. ஆமாங்க ஐயா, இது ஒரு சரியான விஷயமா? அதாவது எல்கேஜில இருந்து ஒவ்வொரு 5th வரைக்கும் இடைநிலை, அப்புறம் உயர்நிலை வரைக்கும் இதே போன்ற தற்காலிக நியமனம் அப்படின்னு போகும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்க செலவிட மாட்டோம், மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக செலவிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிடாதா? கட்டாயம், இது மாணவருடைய கல்வி நலன் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடங்களிலுமே மாணவ சமுதாயம் சற்று சீர்கெட்டு தான் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னா கல்விக்காக வந்து நம்ம தொகை வந்து செலவு பண்றதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்க வேணாம் சார். நமக்கு கீழே வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்காக நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும், அந்த குழந்தையுடைய வளர்ச்சி தான் அங்க முக்கியம். ஆக இங்க வந்து மாணவருடைய கல்வி நலன் தான் இங்க முக்கியம். அந்த கல்வி நலன் கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணிவாய்ப்பு வழங்கணும். மேலாண்மை குழு மூலம் நியமனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் எதற்கு? வேறு வேறு வடிவங்கள்ல ஆசிரியர்கள் தேர்வு அப்படிங்கிறது எதற்காக சார்? இப்ப வந்து பார்த்தோம்னா, அந்த பள்ளி மேலாண்மை குழு என்பது எதற்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பள்ளி மேலாண்மை குழுல யார் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள், குறிப்பாக திமுகவை சார்ந்த கூடிய கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி இவங்கதான் வராங்க. சோ இவங்க யார வந்து சூஸ் பண்றாங்களோ அவங்களதான் அந்த பள்ளியில வந்து எடுத்துக்கிறாங்க. குறிப்பா இங்க நாங்க எங்களுடைய ரிஷிவந்தி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. இதனாலதான் நாங்க வந்து ஜூன் 28 போராட்டத்தை பண்ணும்போது தான் டெட் ஆசிரியர்களை வந்து அதுல நியமனம் பண்ணாங்க. நாங்க வந்து தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நீங்க போடுங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. ஆனா அதே வந்து அந்த எஸ்எம்சி மூலமாக நீங்க தேர்ந்தெடுப்பதை விட டிஆர்பி போர்டு மூலமா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். டிஆர்பி போர்டு மூலமா தேர்ந்தெடுத்து இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம்ன்றது இருக்கட்டும், எங்களுக்கு நிரந்தர பணியிடமா போடும்போது கன்சாலிடேட் பேமெண்ட் கொடுங்க. இதே 7,500 சம்பளத்துக்கு நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். அந்த 7,500 சம்பளம் எங்களுக்கு கொடுத்தாக்கா, பல்வேறு சூழ்நிலைகள், அதாவது உங்களுக்கு எப்ப நிதி நிலைமை சரியாவதோ அன்னைக்கு எங்களை வந்து பர்மனன்ட் சேலரி கொடுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு பர்மனன்ட் போஸ்ட் போடுங்கன்னு நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் சார். ஓகே, ஒரு பணி உத்தரவாதம் கேக்குறீங்க? ஆமா, பணி வந்து பணி, அதாவது எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இழப்புகளை கடந்து விட்டோம். கடந்த 8 ஆண்டுகளாக 2013, 2014, 2017, 2019 இவங்க மீண்டும் மீண்டும் தேர்வு வச்சுக்கிட்டே போயிட்டு ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி எங்களுக்குள் வந்து பிரிவினை ஏற்படுத்துறாங்க. 2013 போட்டா என்னாச்சு, 2017 போட்டா எங்களுக்குள்ள எந்தவித பிரிவினையும் கிடையாது சார். நாங்க பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள வந்து பாத்தோம்னாக்கா ஆண்டு வேறுபாடின்றி, மதிப்பெண் வேறுபாடின்றி, எந்தவித வேறுபாடுகள் இன்றி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும், ஐயா முதல்வர் அவர்கள் கலைஞர் என்றாலே அவர் அரசு ஊழியர்களுக்கான அரசாங்கம் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது சமூக நீதி காவலராக விளங்கக்கூடிய ஐயா முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தயவு செய்து எங்களுக்கு பணி நியமனங்களை, நிரந்தர பணியிடங்களை உருவாக்கி
நிரந்தர பணியிடங்களுக்கு இந்த ஆசிரியர் பதவி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்துணை ஆசிரியர்களுக்கும் பணிவாய்க்கு கிடைக்க வேண்டும். நாங்கள் இருப்பது ரொம்ப குறைவான ஆசிரியர்கள் தான். இதற்கு முன்பு ஆசிரியர்களை நாங்க டெட் தகுதி தேர்வு மூலமா தான் எடுப்போம், அவங்களை தான் நியமனம் செய்வோம், அதுக்கு முன்பாக வெயிட்டேஜ் அடிப்படையில ஒரு நடைமுறை இருந்தது, அதன் பிறகு இப்போது பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கறதுல தற்காலிக ஆசிரியர் நியமனம், இப்படி வரும்போது ஒரு தரமான ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக. அதாவது பள்ளி கல்வி என்பது தெளிவை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு உச்சபட்ச குழப்பத்தில் இருப்பது பள்ளிக்கல்வித்துறை தான். இன்றைக்கு உச்சபட்சமாக எந்த திட்டம் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு அறிவிப்பு முன்னாடி வரும், அது அடுத்த அறிவிப்பு மாற்றி கொடுக்கப்படும். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம், 10ஆம் வகுப்புக்கு தேர்வு இப்படி நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும், 12ஆம் வகுப்புக்கு தேர்வுக்கு இப்படி நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும், அப்படி மாற்றி 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 அறிவிப்புகள். குழப்பத்தின் உச்சத்தில் தான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இன்னும் உச்சத்திலும் உச்சம் என்னவென்றால், இப்போ ஆசிரியர் சங்கங்கள்லேருந்து பேசினாங்க, இப்போ டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து பணிவாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் 177N சொல்லியிருக்கு. 2013 முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. வாக்குறுதி 177. இதை வந்து சுட்டிக்காட்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட, சார் இந்த மாதிரி 177 வாக்குறுதி உங்கள் கட்சியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படியா திமுக தேர்தல் அறிக்கையில் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா? நாம் பார்க்கவில்லை, பார்க்குறேன். அமைச்சர் சொல்கிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அப்படி வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா தெரியல, நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதே எனக்கு தெரியலன்னு ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை எவ்வளோ வருத்தத்துக்குரிய போக்கில் இருந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ மூணு வகையான பிரச்சனைகள். ஒன்று, எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சிங்கன்னா சில காலத்துக்கு முன்னாடி, சில மாதத்துக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி அரசு பள்ளிகளில் மூடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்துடுச்சு. அப்புறம் திடீர்னு எல்லா அமைப்புகள், மக்கள் நீதி மையம் உட்பட பல அமைப்புகள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தோம், இது தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும், சரி நடத்துகிறோம்னு சொன்னாங்க. எப்போ ஜூன் மாதமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் எல்கேஜி யூகேஜிக்கு நியமிக்கிறாங்க. சார், ஜூன் மாதம் அட்மிஷன் ஒரு அரசியல் சிக்கலை நம்ம பார்க்கலாமா சார்? அதாவது ஏற்கனவே எல்கேஜி யூகேஜி தேவையில்லை, அதுக்கப்புறம் மீண்டும் அதை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படிங்கிற பல சிக்கல்களாக பள்ளிக்கல்வித்துறை செஞ்சிச்சு, அதை சமூக நலத்துறைக்கு மாற்றலாம் அப்படிங்கிற சில அறிவிக்கைகள் கூட இதற்கு முன்னாடி வந்துச்சு நம்ம பார்த்தோம். அதுவும் இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் அந்த அறிக்கைகள்லாம் வந்துச்சு. இப்போது முழு நேர ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த எல்கேஜி யூகேஜியை அப்படியே என்ன பண்ணிடலாம், நீக்கிவிடவெல்லாம் ஃபியூச்சரில் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இது போன்ற முடிவுகளை எடுக்கிறாங்களா சார்? இல்லை, இது என்னங்கன்னா ஒரு வகையில் மறைமுகமாக இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி தள்ளக்கூடிய நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அரசு பள்ளிகள் மூடப்பட வேண்டிய நிலை. அங்கே வந்து பாருங்க, 5000 ரூபாய்க்கு போட்டால் பாவங்க அவங்க என்னங்க வந்து பாடம் நடத்த விருப்பப்படுவாங்க? உண்மையிலே அந்த ஆசிரியர்கள் 5000 கொடுத்தாலும் தரமாக நடத்தணும் தான் நினைப்பாங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்ன, இவங்க வந்து ஏதோ தற்காலிகமாக போட்டு வச்சிருக்காங்க, தற்காலிகம்னு சொல்கிறப்போ அப்போ இருக்க மாட்டாங்களா டீச்சரு, இப்போ திருப்பி இவங்க இந்த டீச்சர் போனதுக்கப்புறம் அடுத்த டீச்சர் வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த மாதிரியான குழப்பங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கும் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் அரசு பள்ளியை வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க, எங்களால் பணம் கொடுக்க முடியல, ஆனால் தரமான கல்வியை கொடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து முயற்சி எடுக்கலை. முதல்வர் அவர்கள் வந்து இதை வலியுறுத்தி இதில் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு கல்வி தான் ஒரு சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடியது முதல் கருவி. அந்த கல்விக்கு இப்போ நிதி ஒதுக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு கூட வலுவாய் நின்று சண்டை போடணும், ஏன் எங்களுக்கு முறையான நிதி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு தயாராக இல்லை. நிதியமைச்சர் ஓரளவுக்கு கேட்குறாள், இருந்தாலும் அது வந்து ஒரு போராட்டத்தை நோக்கி போக வேண்டிய நிலை இருக்குது. இந்த தமிழ்நாடு அரசு இவ்வளோ வரி கொடுக்குது இந்தியாவுக்கு, ஆனால் மத்திய அரசுலேருந்து நமக்கு முழுமையான நிதி வரல. நிதி பிரச்சனையே பல்வேறு இடங்களில் அரசு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அதை பள்ளி கல்வித்துறையிலையும் புகுத்தி மாணவர்களை எதிர்காலத்தையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. சார், தொடர்ந்து பேசலாம். முதலாவதாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், பேசுறேன். சொல்லுங்க சார், இந்த எதனால இந்த நியமனத்துல அரசு ஒரு குளறுபடியான ஒரு சூழல்களை எடுக்குது, தற்காலிக நியமனம் ஏன்? எங்களுடைய கருத்து தெரிவிக்கும் முன்னாடி இந்த ஆசிரியர் நியமனம் பற்றி இந்த ஊடகங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பொது கருத்தா எடுத்துருவதுக்கு முதல்ல வந்து ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த தற்காலிக ஆசிரியர் வந்து நிலவரத்துக்கான முதல் காரணம் என்ன, நம்ம ஆராய்ந்தா 2013 இதனுடைய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது சார்.
ஏன்னா 2010 ஆர்டிஐ சட்டத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றாதான் வந்து நியமிக்கலாம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று ஆசிரியர் வந்து நியமிக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ஆணையருக்கு குழு வந்து கம்பல்சரி ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலரோ இல்ல ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இருந்தால்தான் இதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் சார். இப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நம்ம பாஸ் பண்ண கேண்டிடேட் யாருமே பாத்தீங்கன்னா அடுத்த போட்டித் தேர்வு நினைச்சு யாரும் பயப்பட போறது இல்ல. ஏன் வந்து இதை நாங்க எதிர்க்கிறோம்னா இது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்தை நாங்க பாக்குறோம். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து இது 2013 பாஸ் பண்ணா இப்ப 2000 கிட்டத்தட்ட 21 காலம். இந்த 10 காலத்துல பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் வேற, இந்த நடைமுறை சாத்திய கூறுகள்ன்றது வேற. இப்ப நீங்க வந்து அடுத்த போட்டித் தேர்வு வைக்கிறப்ப எங்களுடைய வயது இப்ப வர இளைய தலைமுறையோட வயது வந்து டோட்டல் டிஃபர் ஆகுது சரிங்களா. இதை கலையணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பள்ளி கல்வித்துறையில ஒரு நிரந்தரமான ஒரு வழிகாட்டு வெளிகாட்டு நெறிமுறை கிட்டா உடைய இதுக்கான தீர்வு நிரந்தரமா கிடைக்காது இல்லையா. இந்த விசாலிய ஆசிரியர் நியமனம் வந்து இப்ப மேற்போட்டதான காரணம் எதுக்கு என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல வந்து போதுமான நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நிதி பற்றாக்குறை என்பது மத்திய அரசு ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையில் போதுமான நிதி மாநில அரசுக்கு வழங்கப்படுது. அந்த நிதியை பள்ளிக்கல்வித்துறையில் முழுமையாக வந்து பயன்படுத்தணும். இந்த போக்கு நடைமுறைப்படுத்தும் காரணமாக அனைத்து பள்ளி ஆசிரியர் அனைத்து பள்ளியில் மாணவ சேர்க்கை தனியார் மையத்தை நோக்கிதான் இருந்து சென்று கொண்டிருக்குங்க. லெனின் சார், அப்போ நிதி பற்றாக்குறை தீர்வு வரைக்கும் முழு நேர நியமனம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறாங்க. இது பள்ளி கல்வித்துறையில மட்டுமா இல்ல மற்ற துறைகள்லயும் இப்படிதான் நடைபெறும் அப்படிங்கிறாங்களா? தொடர்ந்து மேலும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, இங்கிருந்து பேசுறீங்க? செந்தில் ஆறுமுகம் சார் சொல்றாங்க, இதுல இன்னொரு சிக்கல்களை நம்ம கூட பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அரசு பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போது தான் அந்த மாணவர்களுடைய அந்த சேர்க்கை படிநிலைகளாக அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியும், அரசு பள்ளிகள் அப்போது தான் இயங்க முடியும், இல்லைனா எல்லா பள்ளிகளுமே தனியார் மயமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் கொண்டு வந்தாங்க. பட் இவங்க மீண்டும் இந்த மாதிரியான ஒரு கட்டுமானத்தை கொண்டு வர்றது, பொருளாதாரத்தை மையப்படுத்தியே சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும். இசாந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? கயல்விழி, மதுரையிலிருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க கயல்விழி. நான் வந்து 2013 தேர்ச்சி பெற்றேன்யா. சொல்லுங்க. 2013 என்னோட குழந்தை கை குழந்தைய தூக்கிட்டு தான் நான் சான்றிதழ் சரிபார்க்க கூட போயிட்டு வந்தேன். போயிட்டு வர்றப்ப கூட ஒரு மன உறுதி இருந்துச்சு, சரி நமக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட மகளுக்கு இப்ப 9 ஆயிருச்சு, இது வரைக்குமே எனக்கு வந்து வேலை கிடைக்கல. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் அடிப்படையில நாங்க உங்களுக்கு வேலை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சீனியாரிட்டி அடிப்படையில வேலை போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல டெட் தகுதி தேர்வுக்கு அப்புறம் ஒரு தேர்வு வரும், அதை எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணி நியமனம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அரசு மாறும் பொழுதும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான பதில்கள் தான் வருதே தவிர எங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கல சார். இன்னுமே ஆனா என் மகளுக்கு 9 ஆயிருச்சு, இனிமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் எந்த தகுதி தீர்வுமே எழுதல. 2017 வந்துச்சு, 19 வந்துச்சு, எதுவுமே எழுதல. என்னோட நண்பர்கள் எல்லாருமே 2013 பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எழுதுனாங்க, நான் எழுதல. அவங்க 2017 பாஸ், 19 பாஸ். ஆனா அவங்களுக்கு அந்த விட இன்னுமே தெரியல.
கையில் மேடம் உங்களுடைய உங்களுடைய அத்தனை கருத்துக்களும் மக்கள் நேரம் நிகழ்ச்சியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் ஆர்மோம் சார் நிறைய விஷயம் சொல்றாங்க. 2016-17 தேர்வு எழுதி கொண்டு வெயிட் பண்ணுறவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க, கை குழந்தையோடு போகிற போது கூட எனக்கு ஒரு மன உறுதி இருந்துச்சு, ஆனால் இப்போ வேலை கிடைக்குமா, எங்களுக்கு போடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஒரு மன உறுதி இல்லாமல் மாணவர்களுக்கு முன்னாடி அவங்க இப்போ எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இதே தான், இதே போல் தான். 45 வயசில் எழுதுனேன், 10 வருஷம் ஆச்சு, 55 ஆச்சு, நான் ரிட்டையர் ஆகிற வயசாகிடுச்சு, எனக்கு இனிமேல் எப்படி வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற குமுறல்களும் ஏராளமான ஆசிரியர்கள்ட்ட இருக்குது. 3 வகையான ஆசிரியர் செக்ஷன் இருக்குது இங்கே. எல்கேஜி யூகேஜி பிரச்சனையை பற்றி பேசணும், அதே மாதிரி இப்போ வழக்கமான தமிழ் ஆங்கிலம் அறிவியல் இது போன்ற வகுப்புகள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களை பேசணும். இன்னொரு செக்டார் ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக பகுதி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. உடற்கல்வி, இசை, ஓவியம், இதில் இதுவும் முக்கியமான விஷயம் பாடப்பகுதியில். இதுலேயும் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 12,000-13,000 ஆசிரியர்கள் பகுதி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கும் 5,000 சம்பளத்தில் தான் போடப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ டெட் தேர்வில் வந்து வாக்குறுதி எண் 177 சொன்னால், வாக்குறுதி எண் 181 என்பது பள்ளிக்கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இது வாக்குறுதி எண் 181. இப்போ வந்து ஒரு பள்ளி நம்ம வந்து கேட்குறோம், ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்கிட்டு வர்றதுக்கு தமிழகம் தயாராகிறதுன்னு முதல்வர் சொல்கிறாரு. உடற்கல்வி ஆசிரியர்களே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே தற்காலிக ஆசிரியர்களை வச்சுருக்கிறோம். வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு பீரியடு. இப்போ இசை எப்படி இருக்குது, ஓவியம் எப்படி இருக்குது, நடனம் எப்படி இருக்குது, பல கலைகள் நம்ம தமிழகம் செழிக்கணும், உலகத்திலே புகழ் வாழ்ந்த சமுதாயமாக நினைக்கிறோம், மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது விளையாட்டுகளில் கூட ஆசிரியர்கள் ஃபுல் அவங்க இன்டென்ஷனாக என்ன சொல்லி கொடுக்கணும், அந்த விளையாட்டுகளில் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு. அவங்க பகுதி நேரமாக வேலை செஞ்ச நேரம் தாண்டி வேறு எந்த வேலைக்கு போனால் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற கவலை தான் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்குமே தவிர, இங்கே வேலையில் வந்து செய்கிறப்ப முழு ஈடுபாடோடு எப்படி செய்ய முடியும்? வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் வேலை, 6 நாள் மீதி வாழ்க்கையை எப்படி நடத்துறது? இவங்க அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு அரசியல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதை நம்பி வர்றாங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல ஆண்டுகளாக இந்த இது இருந்துகிட்ருக்கு. சரி, உண்மையிலேயே வந்து வெளிநாடுகளில் எல்லாம் யாருக்கு சம்பளம் அதிகம்னு கேட்டிங்கன்னா, தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கும் இன்னும் இந்த எல்கேஜி யூகேஜி போன்ற எடுக்கிறவர்களுக்கும் சம்பளம் அதிகம். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு 10ஆம் வகுப்பு பையனுக்கு பாடம் நடத்துறது ஈஸி, ஒரு எல்கேஜி வயசு இருக்கக்கூடிய குழந்தைய உட்கார வச்சு அதை கவனிக்க வச்சு பாடம் நடத்துறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சாப்பாடு வேண்டும், சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறது அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை, பாடம் சொல்லித்தரது எல்கேஜி யூகேஜிக்கு பாடம் சொல்லித்தரது, இன்னும் சொல்லப்போனால் 5,000 இல்லை கிட்டத்தட்ட 50,000 சம்பளம் கூட கொடுக்குறதுக்கு அவசியம் அங்கே இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு தரமான கல் தனியார் பள்ளியில் இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அத்தனையும் எல்லா ஆசிரியர்கள் எல்லா பள்ளிகளையும் சொல்ல முடியாது, இருந்தாலும் தரமான பள்ளிகளில் நல்ல இது கொடுக்கப்படுது அல்லவா. இப்போ நிதி ஆதாரம் இல்லை இல்லை இல்லைங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றும் முடிஞ்சால் மத்திய அரசு கூட சண்டை போடுங்க, முதல்வர் போய் நிற்கட்டும். வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தின மாதிரி முதல்வரும் அமைச்சர்களும் சேர்ந்து வந்து உட்கார்ந்து, எங்களால் நிதி ஆதாரம் மத்திய அரசு கொடுக்காத காரணத்தினால ஒழுங்காக அரசாங்கம் நடத்த முடியல, நாங்கள் கொடுக்குற வரியில் எங்களோட பங்கீடு ஏன் கொடுக்கல அப்படின்னு இன்றைக்கி வந்து போய் போராட்டம் செய்ய வேண்டியது முதல்வரும் அமைச்சர்களும் வள்ளுவர் கோட்டத்தில் உட்கார்ந்து. இன்றைக்கி வந்து படித்த ஆசிரியர்கள் வந்து உட்கார்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமான பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது அந்த பேசிக்காக எல்கேஜி யூகேஜியிலேருந்தே கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறீங்க. இதனால் இதனுடைய விளைவு எப்படியா மாறப்போகும் அப்படின்னா, யாருமே மாணவர்கள் அந்த இடத்துல கொண்டு எல்கேஜி யூகேஜியில் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்காமல் இருப்பாங்க, அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது காணாமல் போய்விடுமோ, ஒட்டுமொத்தமாக தனியார் மையத்திற்குள்ளே அந்த கல்வி சென்று விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் ஏற்படுத்தும். உண்மைதான், உண்மைதான். தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை செய்ய 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 இன்றைக்கி அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டே வரும். உண்மையில் நமக்கு தரமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து பணம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, தமிழக அரசுக்கு மனம் இல்லை, கல்வியில் கவனம் செலுத்தணும், தங்களோட கட்சிக்காரங்க சம்பாதிச்சா போதும், கல்விக்கு செலவிடுவதில் மனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நிச்சயமா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீங்க. ஆசிரியர் டெட் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்ற அந்த கூட்டணியிலேருந்து நிறைய ஆசிரியர்கள் பதிவு செய்திருந்தாங்க. நிகழ்ச்சியில் கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் செந்தில் ஆர்மோம் சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.